அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். திரு ரவிக்குமார் பாண்டிச்சேரி ஐயா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அடிப்படை புரிதலுக்கு உண்டான கேள்வி ஐயா. ஆறாம் பாவம் தான் நின்ற நட்சத்திரம் ஆறை சுட்டி காட்டி, நட்சத்திரம் ஆறை தொடர்பு கொண்டு உபநட்சத்திரம் ஏழை சுட்டி காட்டும்போது நட்சத்திரம் காட்டிய சம்பவத்தை, அதாவது ஆறை, உபநட்சத்திரம் எதிர்க்கவில்லை, அதே வேளையில் ஆதரிக்கவும் இல்லை. அப்படியானால் நட்சத்திரம் ஆறு எவ்வளவு சதவீதம் செயல்படும், இறுதி பகுதியில் செயல்படும் உபநட்சத்திரத்தின் சதவீத அளவு எவ்வளவு இருக்கும், தயவுசெய்து கூறுங்கள் ஐயான்னு கேட்டிருக்காரு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நட்சத்திரம் ஆறை காமிக்குது, உபநட்சத்திரம் ஏழை காமிக்குது. இங்கே ஆறு எவ்வளோ சதவீதம் செயல்படும்னா, கரெக்டாக சொல்கிறது நடுநிலை அப்படிங்கிறது 50% அப்படின்னு எடுத்துருவோம். ஆனால் இங்கே கேள்வி என்னென்னா, நட்சத்திரம் எவ்வளோ சதவீதம், இறுதி பகுதியில் உபநட்சத்திரத்தின் சதவீத அளவு எவ்வளோ அப்படின்னு இருக்கும்போது தான் நான் என்ன சொல்ல வரேன்னா, கிட்டத்தட்ட 80% வரைக்கும், அந்த 80 to 80% வரைக்கும், 80 to 85% வரைக்கும் நட்சத்திரம் காட்டிய சம்பவங்கள் இயங்கிக்கிட்டே வந்து கடைசி நேரத்தில் உபநட்சத்திரம் செயல்படும் அப்படின்னு எடுத்துக்கிறோம். கடைசி நேரத்தில் உபநட்சத்திரம் செயல்படும் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஆனால் இப்படி இருக்குன்னு வச்சிங்களேன், நட்சத்திரம் ஏழை காமிச்சு உபநட்சத்திரம் ஆறை காமிச்சுன்னா உடனடியாக துண்டிக்கப்படுது. அங்கே ஏழு வந்து கட் ஆகிட்டு ஆறு செயல்படுது. இங்கே ஆறு ரொம்ப நேரம் வரைக்கும் இயங்கிட்டு, ஏன்னா ஒரு பாவத்துக்கு நம்ம வந்து 10வது பாவம் அப்படின்னு சொல்லும்போது, அதாவது இங்கே துண்டிக்கக்கூடிய பாவங்கள் என்பது உங்களுக்கு 3 பாவங்கள், அதாவது 4 அப்புறம் 10 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12. இதில் 12 என்பது உடனடியாக துண்டிக்கக்கூடியது, 4 என்பது 30% இயங்கி அப்புறம் துண்டிக்கக்கூடியது, 10 என்பது 70% இயங்கி அப்புறம் துண்டிக்கக்கூடியது. ஆனால் ஒரு பாவத்துக்கு 2வது பாவம் நம்ம துண்டிக்கக்கூடியதுன்னே சொல்லலை. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், நட்சத்திரம் காட்டிய பாவத்தை உபநட்சத்திரம் தடுக்கவில்லை என்றால் நட்சத்திரம் செயல்படும், ஆனால் வீரியமாக செயல்படாது அப்படின்றதால் இங்கே துண்டிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இல்லைங்க. ஏன்னா 10 விட 2 பெஸ்ட்டு தான். ஒரு பாவத்துக்கு 2வது பாவம் என்பது என்ன பண்ணுதுன்னா, அந்த பாவத்தை அது கெடுக்கல, ஆனால் அதனுடைய பரிணாம பாவத்தை அது கெடுக்கிறதால நம்ம என்ன பண்ணுறோன்னா, அதனுடைய வளர்ச்சி கொஞ்சம் கட்டுப்படுது அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒரு பாவத்துக்கு 2வது பாவம் என்பது அதனுடைய பரிணாம பாவத்தை அது கெடுக்கவில்லை அப்படின்னு சொல்கிறோம். அது பரிணாம பாவத்தை அதுக்கு, சாரி, பரிணாம பாவத்தை கெடுக்கிறதால, பரிணாம பாவத்தை கெடுக்குது அது. இந்த பரிணாம பாவத்தை கெடுக்கிறதால என்ன ஆகுதுன்னா, அந்த 2வது பாவம் உங்களுக்கு, அது அந்த பர்டிகுலர் பாவம் வந்து வேகமாக வளர்ச்சி அடைய முடியாமல் தடுக்குது. அதுதான் நடுநிலைன்னு சொல்லிடுறோம். அது வளர்ச்சி என்பது அபரீதமான வளர்ச்சி அப்படின்னு இல்லாமல் அது தன்னுடைய நிலையை மட்டும் இருக்குது. அதாவது ஸ்கூலில் ஒருத்தர் வாத்தியாராக சேர்ந்தார்னா 10வது பாவம் 11வது பாவத்தை தொடர்பு உள்ளதுன்னு வச்சிக்கலேன். 11வது பாவம்னா என்ன அர்த்தம், 10வது பாவத்துடைய வளர்ச்சியை அதிகப்படுத்தாமல் தனக்கு போதும் அப்படிங்கிற மனசு ஊற்றுது. அப்போ வந்து அவர் ஒரே நிலையில், ஆரம்பத்திலேருந்து ஒரே நிலை, ஒரு திருப்தியான மனநிலையில் தொழிலில் அவர் செல்கிறார் அப்படின்னு சொல்கிறோம். தொழில் என்பது 11க்கு 12வது பாவம். தொழிலில் வந்து திருப்தியே ஒரு மனுஷனுக்கு இருக்கக்கூடாது, திருப்தி இருந்தால் வளர்ச்சி அடைய மாட்டான் அர்த்தம். ஏன்னா திருப்தின்னும் போது என்னாவதுன்னா அவருக்கு போதும்னு நினைக்கிறார். அந்த மாதிரி தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது நடுநிலை. ஒரு பாவத்துக்கு 2வது பாவம் என்பது அந்த பாவத்தை கெடுக்கவில்லை, அந்த பாவத்தை வளர்க்கவும் இல்லை, நடுநிலை. அதனால் இங்கே என்னதுன்னா, அது துண்டிக்கக்கூடிய அமைப்புங்கிறது நம்ம சொல்லலை. ஆனால் புரிந்து கொள்ள வேண்டும் என்றதால், ஏன்னா நடுநிலைங்கிறதால கடைசியில் உபநட்சத்திரம் வந்து செயல்படும் அப்படிங்கிறதால ரொம்ப லேட்டாக உபநட்சத்திரம் வேலை செய்யுது. ஏன்னா நம்ம 10வது பாவத்தை விட, ஒரு பாவத்துக்கு 10வது பாவத்தை விட 2வது பாவம் தீமை இல்லை. அதனால தான் நம்ம நல்லா யோசித்து பாவம்போது 2, 6, 10. ஏன் நம்ம 10வது பாவத்தையும் நடுநிலைன்னு சொல்கிறோன்னா, அது துண்டிக்கக்கூடிய பாவமாக இருந்தாலும் கூட நடுநிலைன்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, அது துண்டித்தாலும் கூட 70% இயக்கி அப்புறம் துண்டிக்கிறதால அது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிடுறோம். ஆனால் 2வது பாவத்தை துண்டிக்கக்கூடிய பாவம் இல்லை, அது இயங்குது, துண்டிக்கலை, அது வந்து கட்டுப்படுத்துது. கட்டுப்படுத்துற அடுத்த அந்த வளர்ச்சியை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கிறதால நாம் என்ன சொல்கிறோன்னா, இங்கே இறுதி பகுதி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 85% வரைக்கும் 6 வேலை செஞ்சுட்டு கடைசி பகுதியில் 7 வேலை செய்யும் அப்படி எடுத்துக்கலாங்க. அதாவது இங்கே இதே உல்டாவாக இருந்தால், 7 வந்து நட்சத்திரமாகவும் உபநட்சத்திரம் 6 உடனடியாக துண்டிக்கணும். ஒரு 5% தான் வேலை செய்யணும்னு எடுத்துக்கலாம். உடனடியாக ஒரு 5% தான் வேலை செய்யும். அதுக்கப்புறம் உடனடியாக துண்டிக்கப்படுதல் அப்படின்னு, உடனடியாக துண்டிக்கப்பட்டு ஆட்டோமேட்டிக்காக 6 வந்து ரொம்ப நாள் வரைக்கும் வேலை செய்யுது அப்படின்னு எடுத்துக்கலாம். அதனால் இங்கே நட்சத்திரம் காட்டிய சம்பவம் நடந்தே தீரும் அப்படிங்கிறத நான் இன்னொரு டைம் சொல்லிடுறேன்.
அது தொடர்ந்து நடைபெறுமா வேண்டாமா என்பதை டிசைட் பண்ணுறது உப நட்சத்திரம்.